செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து டைரக்டா சுப்ரீம் கோர்ட் போலல்ல, ஒவ்வொரு கோர்ட்டா மாறி மாறி தீர்வு வந்து வந்து தானே போயிருக்காரு. அதை விட மிகவும் மிக 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 முக்கியமானது மக்கள் மன்றம். மக்கள் மன்றத்தில் இன்னைக்கு தீர்ப்பு இருக்கு, அதுக்காக தான் அண்ணாமலைஜி நடைப்பயணம் வராரு, மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அப்ப இவங்க கிட்ட கருப்பு பணமே இல்லையா? ஒரு சாதாரண ரோட்ல உள்ளவன் அன்னைக்கு சொல்றான் பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஏண்டா வாங்குறீங்கன்னு சண்டை போடுறான், ஒரு போலீஸ்காரன் அடிக்காரு. அப்ப கோடி கோடியா டெய்லி நீங்க ஊழல் பண்ணலையா? அமலாக்கத்துறை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா? அதை நீங்க பண்ற ஊழலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா? உயர்கல்வித்துறையில, பள்ளி கல்வித்துறையில, சத்துணவு துறையில ஊழலே நடக்கலையா? பார்த்துக்கிட்டே இருக்கணுமா மத்திய அரசாங்கம்? எதுவுமே இல்லாம சும்மா வந்து எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? அவங்கவுங்களுக்கு ப்ரொசீஜர் இருக்கு, அதன்படிதான் செய்கிறார். ஒவ்வொரு மாநிலத்திலேயும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது எங்களுடைய கூட்டணி கட்சியாக இருந்தாலும், நேர்மையாக தைரியமாக நடவடிக்கை எடுத்து கருப்பு பணத்தை ஒழிப்போம் என்று சொன்னதன்படி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு மோடிஜியினுடைய பிஜேபி அரசு. அதற்கு முத்தாய்ப்பாக தமிழகத்தில் வேறெங்கும் இல்லாதபடி தமிழகத்தில் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லி 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 நெத்தியடி அடிக்கிறார். இதற்கு காரணம் எங்களுக்கு அழகான வாய்ப்பை திமுக கொடுத்து விட்டது. திமுக காலம் காலமாக செய்த கள்ளப்பணத்தை ஒழித்து வைத்தது, செய்த ஊழல் பல 1000 கோடி, அதை நீங்கள் மறைக்க முடியாது. ஒரே நாளில் நீங்கள் மறைச்சிட முடியாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னா கூட ஏதாவது முயற்சி பண்ணியிருப்பாங்க. அவங்க பல 1000 கோடி அடித்ததனால் அவர்கள் அங்குமிங்கும் ஓடுகிறார்கள். இதனால் கருப்பு பணத்தை நிச்சயமாக ஒழிப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள். இன்னும் சொல்ல போனால் உலக அளவில் தமிழ்நாட்டில் உள்ள கருப்பு முதலைகளாக இருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள பலர்தான் அதிகமாக வெளியே முதலீடு பண்ணி இருப்பதாக தகவல் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், அவர் வந்து வந்தாருன்னா எங்களுக்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தூணை வந்து மோடிஜி பிஜேபி அண்ணாமலைங்கிற பெரிய பில்லரை கொடுத்துருக்கோம். இந்த ஒரு பில்லருக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு நாங்கள் பின்னாடி சந்தோஷமாக நின்று வேலை பார்த்துட்ருக்கோம். பிற விஷயங்களை பற்றி நான் பேச விரும்பவில்லை. அவர் வருவது அவருடைய விருப்பம், நமக்கு தெரியாது. என்ன இல்ல, பொதுவாவே என்ன செய்வாங்கன்னா, எந்தெந்த துறையில அதிகமான ஊழல் நடந்துகிட்டு இருக்குங்கிறது மேல் மட்டத்துல ஒரு மக்களுக்கே தெரிய ஆரம்பிச்சுட்டு. இப்பெல்லாம் மக்களுக்கு இந்த ரேஷன் கடையில அரிசி கடத்துறாங்கப்பா, பிளாஸ்டிக் அரிசிய போடுறாங்கப்பா, ஏ இதுல ரொம்ப ஒரு சாராய பாட்டில 10 ரூபா வைக்கிறான்ப்பா, இது வந்து பொதுமக்கள் திட்டங்கள், பொதுமக்களுக்காகத்தானே. மக்களுக்கு எந்த துறையில அதிகமான ஊழல் நடக்குங்கிறது தெரியும். இந்த முட்டையில வந்து அழுகுன முட்டை போடுறாங்கப்பா, இப்போ சத்துணவுல வந்து காசு வாங்குறாங்கப்பா, இதெல்லாம் தெரியும். அப்ப தெரியும் போது ஆட்டோமேட்டிக்கா யாரு தப்பு பண்றாங்களோ அங்க கண்டிப்பா ரைடு வரத்தனங்க செய்யும். அவங்களும் அவங்களுடைய கடமையை செய்யணும்ல.